स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे स्वभाव चिन्मयानन्दम् कृपापूर्णम् जगत्पतिम् हरिषड्वर्गजेतारम् नित्यानन्दगुरुम् भजे सूत्रங்களில் நுழையும் முன் ஒரு சில விஷயங்களை உள்வாங்குங்கள். இந்த அளவுக்கு தெளிவாகவும் எளிமையாகவும் உங்களுக்குள் இருக்கும் பூரண நிலையை நீங்கள் உணர்வதற்கு வேறு எந்த ஞான குருவாலும் சொல்ல இயலாது, சொல்லியதும் இல்லை. ஏனென்றால் ஆதி குருவான ஈஸ்வரன் ஞானத்தை உணர்த்துவதற்கான சூத்திரங்களை முதல் முறையாக மட்டுமல்லாமல் முழுமையாகவே வெளிப்படுத்தி விடுகின்றார். இந்த நூல் ஒருவர் ஞானமடைவதற்கான நூல் மாத்திரமல்ல, உலகிலே ஞானமடைவதற்கான பலாயிரக்கணக்கான சம்பிரதாயங்கள் உருவாவதற்கான ஆராய்ச்சி தொகுப்பு இந்த நூல். இந்த நூலிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற, இந்த சூத்திரங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற 112 தியான முறைகள், ஒவ்வொரு தியான முறையும் ஒரு மதத்தையே, ஒரு சம்பிரதாயத்தையே உருவாக்குகின்ற திறனும் சக்தியும் படைத்தவை. சில ஞானிகள் உலகில் தோன்றும் பொழுது அவர்களுக்கு பிறகு உலகில் தோன்றப்போகின்ற எல்லா சம்பிரதாயங்களிலும் அவர்களுடைய தாக்கம் இருந்தே தீரும் என்கின்ற அளவிற்கு ஸ்திரமான ஒரு பேரலையை ஏற்படுத்துவார்கள். ஆனால் ஈஸ்வரன் இந்த சிவசூத்திரங்களை வெளிப்படுத்தியது அவருக்கு பிறகு வேறு யாருமே எந்த பேரலையுமே உருவாக்கினாலும் இவர் உருவாக்கிய கடலுக்குள் தான் அது நடக்கின்றது என்கின்ற அளவிற்கு மிக தெளிவாக ஒரு கடலையே உருவாக்கி வைத்திருக்கின்றார். இவருடைய வெளிப்படுத்துதல், இவருடைய ஆழமான செறிவு வாய்ந்த நுட்ப முறைகள் அதற்கு முன்பும் தோன்றியதில்லை, அதற்கு பின்பும் தோன்றவில்லை, தோன்றவும் இயலாது. மீண்டும் மீண்டும் வருகின்ற எல்லா ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் இந்த சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு நுட்பத்திற்கு உயிர் கொடுக்கின்ற வேலையை மட்டும்தான் செய்கின்றார்களே தவிர எதையும் அவர்களால் சேர்க்க முடியவில்லை. என்னவெல்லாம் சொல்லப்பட இயலுமோ, என்னவெல்லாம் அளிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஈஸ்வரன் இந்த சூத்திரங்களிலேயே சொல்லி முடித்து விட்டார். அதற்கு பிறகு பூமியில் நிகழ்ந்த எல்லா சக்தி வெளிப்பாடுகளுமே இந்த சூத்திரங்களுக்கு உரை காண்பதற்கும் இவைகளை தன் வாழ்க்கையில் நிறைவாக்கிக் கொள்வதற்கும் மட்டுமே செயல்பட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி வேறு யாராலும் செயல்பட இயலாது. ஆன்ம ஞான அறிவியலுக்கு மிக தெளிவாக நிலையும் நிறையும் எல்லையும் வகுத்து வைத்த சாத்திரம் இந்த சிவசூத்திரம். இந்த ஒரே ஒரு புத்தகம், இந்த ஒரே ஒரு நூல் பிரபஞ்சத்தின் உணர்விற்குள், பிரபஞ்சத்தோட கான்சியஸ்னஸுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் வேறு எந்த நூலாலும் எந்த சாத்திரத்தாலும் ஏற்படுத்த இயலாது. சில நூல்கள் சமூகத்துறையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும், சில நூல்கள்
மனவியல் துறையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் சில நூல்கள், கட்டடத்துறையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நூலோ எல்லா துறையிலும், ஏனென்றால் மனித உணர்வு என்கின்ற துறையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற எந்த விஷயமும் உலகின் எல்லா துறையிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். இந்த நூல் மனித குலத்தின் உணர்விற்குள்ளே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற நூல். மிக தெளிவாக, மிக எளிமையாக மனித உணர்வின் உச்ச அனுபவத்தை உடனடியாக உணர்த்தக்கூடிய சக்தி இந்த சூத்திரங்களுக்கு உண்டு. இதுவரை தோன்றியுள்ள, இப்பொழுது தோன்றியிருக்கின்ற, இதற்கு பிறகும் தோன்றப்போகின்ற எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் ஞானத்தை அடைவதற்கான சாவியை இந்த 112 தியான முறைகளில் ஈஸ்வரன் மிக தெளிவாக வெளிப்படுத்தி விடுகின்றார். இதற்கு அப்பால் சேர்ப்பதற்கென்று எதுவும் இல்லை, இதிலே குறைப்பதற்கும் எதுவுமே இல்லை. சேர்ப்பதற்கு ஒன்று இல்லாத பூரணத்தன்மையை ஈஸ்வரன் வெளிப்படுத்தி விடுகின்றார். இதற்கு பிறகு தோன்றிய எல்லா ஞானிகளுமே இதனை ஆராய்ந்து அல்லது அனுபூதியாக்கிக் கொண்டு தங்களை சுற்றி வந்தவர்களோடு பகிர்ந்து கொண்ட வேலையை மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். ஆனால் அடித்தளமான சூத்திரம் ஈசனால் மிக தெளிவாக இந்த சூத்திரங்களின் மூலமாக வகுக்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதை நேரடியாக கேட்பவர்கள், கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் புண்ணியசாலிகள். மீண்டும் அதை உணர்விற்குள் உள்வாங்கும் பாக்கியம் பெற்றவர்கள் எல்லோரும் புண்ணியசாலிகள். எந்த உயர்ந்த உணர்வோடு தேவி இதை உள்வாங்கினாளோ அதே உயர்ந்த உணர்விற்கு உங்களையும் உயர்த்தி கொள்ளுங்கள். அதே ஆழ்ந்த பக்திக்கு உணர்வு கரைந்து உணர்வெல்லாம் பக்தி நிறைந்த அந்த உயர்ந்த உணர்வு நிலைக்கு உங்களை எடுத்து வந்து கொள்ளுங்கள். அந்த உயர்ந்த உணர்வு நிலைக்கு உங்களை கொண்டு வாருங்கள். உருகும் அந்த பக்தி, நிறைந்த அந்த பக்தி இந்த சூத்திரங்களை மீண்டும் உங்களுக்குள் நிறைய வைக்கும், மீண்டும் உங்கள் உணர்விற்குள்ளே உறைய வைக்கும், உங்கள் உணர்வு முழுவதையும் தனக்குள் இந்த பிரபஞ்ச சக்திக்குள் சிவமயத்திற்குள் கரைய வைக்கும். எத்துணை வார்த்தைகளால் விளக்கினாலும், எத்துணை வார்த்தைகளால் சொன்னாலும் இந்த சூத்திரத்தின் சக்தி, இந்த சூத்திரத்தின் முழுமைத்தன்மை வார்த்தைகளால் விவரிக்க இயலாதது, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. விரல்களின் மூலம் சூரியனை காட்ட முயற்சி செய்வது போல வார்த்தைகளின் மூலம் வார்த்தைகளை கடந்த நிலையை ஈசன் காட்டியிருக்கின்றார். விரலை பிடித்து கொள்ளாது விரல் காட்டும் திசை நோக்கி திரும்பி சூரியனை பார்ப்பதுதான் புத்திசாலித்தனம். அதேபோன்று இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளாது இந்த வார்த்தைகள் காட்டும் வார்த்தைகளற்ற நிலையை உணர்ந்து கொள்வதுதான் நிஜமாக நாம் செய்ய வேண்டிய செயல்.